ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசியிலேருந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அது எப்படிப்பட்ட டிஸ்கஷன், இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் ஆன்லைன் எக்ஸாமுக்கு வைக்கிறது, இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட் இல்லைனா ஏதாவது பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்க்குமே ஆஃப்லைன் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்படி அறிவிச்சிருக்க டைமில் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லி நம்ம கே பொன்முடி ஐயா கிட்ட போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த ரிக்வஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பலன் தரல. அதே மாதிரி இப்போ யூஜிசி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வச்சோம், அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். ஆன்லைன் எக்ஸாம் வைக்கணும்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னால் தான் ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து எல்லா மாநிலத்துக்கும் நாங்கள் அப்ரூவல் கொடுத்தோம். ஸோ ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சு முடித்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனாங்க அந்த ஓப்பன் புக் எக்ஸாமில். ஆனால் அந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்டில் வந்து கோவிட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லைனாலும் ஆனால் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் அப்படி பண்ண விட மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. 10th 12th இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வேக்சினேஷன் பண்ணியாச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் மோஸ்ட்லி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th வச்சாங்கன்னா கண்டிப்பாட்டு உங்களுக்கும் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வைப்பாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்த ஒருநிலை முடிவு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்களோட ஸ்டடீஸை. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.